இது வந்து இப்ப பதமா பண்ணிட்டோமா இது என்ன சப்பாத்தி மாவு பிசைஞ்ச மாதிரி அந்த கட்டது இல்ல அதான் இது வந்து அரிசி மாவுல பண்ணி ரெடி பண்ணிருக்கோம் இந்த மாவை நெக்ஸ்ட் வந்து இது சின்னதா சின்ன சின்னதா சீடைக்கு இப்படி உருட்டணும் லேசா பண்ணணும் ஓ ரொம்ப அழுத்தி பண்ண கூடாது லேசா பண்ணிட்டு இத குலாப் ஜாமுனுக்கு பண்றப்பல அந்த மாதிரி பண்ணணும் ப்ளஸ் இது ஒரு பேப்பர்ல போட்டு நல்ல துணியில துணியில போட்டாலும் காத்தாற வெச்சிரலாம் காட்டன் துணி இல்லனா இதுல பேப்பர போட்டு நல்லா காத்தாறனதுக்கு அப்புறமா எண்ணெயில போடுங்க எவ்வளவு நேரம் காத்தாறணும் நம்ம ஈரம் ரொம்ப இருந்ததுனா கொஞ்சம் நல்லாவே காத்தாறணும் ஓகே நீ ஃபர்ஸ்ட் இத உருட்டிட்டு நீ எந்த வேலையெல்லாம் பண்ணனுமோ அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த சீடைய வந்து எண்ணெயில பொரிக்கிறதுக்கு போ ஓ சூப்பர் சூப்பர் அப்ப கரெக்ட்டா வரும் ரைட் சீட் சீடை வந்து அவ்வளவுதான் இது கார சீடை இப்போ ஃபர்ஸ்ட் சீடை பண்ணலாம்னு டிசிஷன் எடுத்ததே அதுக்காக தான் அக்கா நம்ம நாலு பட்சணம் பண்ணலாம்னு சொன்னோம் ஸ்திதிப் சீடை கார சீடை தட்டை முறுக்கு இப்போ தட்டையும் முறுக்கும் வந்து ரொம்ப காயணும் ஃபேன்ல காத்தாறணும் அப்படி தட்டையும் காத்தாறணும்னா இருந்தாலும் சீடை அளவுக்கு அது காத்தாறணும்னு அவசியம் கிடையாது சோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா இதை உருட்டி ஃபேன்ல விட்டுருவோம் நம்ம முறுக்கெல்லாம் சுட்டு முடிச்சு கடைசியா தட்டைக்கு வந்தோம்னா ஈரம் போயிடும் இந்த வெடிக்குதே வெடிக்குதுன்னு சொல்ற ரீசன் இதுவும் கூட ஈர இப்ப சாதாரணமாவே நல்ல காஞ்ச எண்ணெயில தண்ணி பட்டுதுன்னா வெடிக்கும் இப்ப சீடை இவ்வளவு ஈரத்தோட அப்படியே போட்டீங்கன்னா வெடிக்கும் நம்ம இப்ப போட்டிருக்க தேங்காய் ஈரம் எல்லாமே கொஞ்சம் நல்ல காத்தாறிடுச்சுன்னா வெடிக்கிறது கண்டிப்பா குறைஞ்சிடும் ஓ சூப்பர் டிப்ஸ் நினைக்கிறேன் காய வைக்கும் போது பாக்கலாங்க நம் உருட்டி போட போறாங்க பாருங்க இத வந்து லூசா உருட்டணும் உருட்டுடாமா இந்த மாதிரி அழுத்தவே கூடாது ஓ அழுத்தாம அழுத்தாம இந்த மாதிரி லூசா உருட்டிட்டு ஒரு சைஸ் வச்சுக்கலாம் இது அவமா உருட்டுனது அதே மாதிரியே கொஞ்சம் நிறைய இது ஃபுல்லா அதே மாதிரி உருட்டி வைக்க போறோம் ஓ ஓகே 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 இத வந்து நாங்க ரெண்டு பேரும் ஒரு காம்படிஷன் மாதிரியும் பண்ணிப்போம் இல்லனா சும்மா பேசிட்டேவும் பண்ணிடுவோம் ஓ சூப்பர் சூப்பர் காம்படிஷன் மாதிரியே பண்ணுங்க பாப்போம் யார் எத்தனை உருண்ட பண்றீங்கன்னு 1 2 3 கோ ஆனா லூசா உருட்டும் 1 1 ஆ ஓகே லூசா உருட்டுங்க சோ பசங்க வந்து காம்படிஷன்ல உருட்டுறாங்க நம்ம கொஞ்சம் அரை மணி நேரம் கழிச்சு வரலாம் யார் எவ்வளோ உருட்டி இருக்காங்கன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம பெரியவங்க இப்போ வறுத்துட்டாங்க பிசைஞ்சிட்டாங்க சின்ன பசங்களை வச்சு உருட்டணும்னு வைங்களேன் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பலகாரம் எப்படி செய்யறதுன்னு பசங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியும் ஆச்சு வளர்ந்த பின்னாடி அவங்களுமே மொத்தமாக எப்படி வறுக்கிறது எப்படி செய்யறதுன்றத கற்றுப்பாங்க இனிப்பு சீடை ஒன்னே ஒன்று போட்டு செக் பண்ணோம் வடிக்காம வந்தது அதே மாதிரி கார சீடைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன்னே ஒன்னு போட்டிருக்கோம் பாருங்க எதுவும் வெடிக்கல இதுக்கு தித்திப் சீடை அளவுக்கு கலர் விடணும்னு அவசியம் கிடையாது கம்மியா தான் வரும் எடுக்கும்போது கலர் காட்டுறேன் எதுவும் கிராக் எல்லாம் விடல போனா கருவுல் ஷேப்ல இருக்கு ஆனா இன்னும் கொஞ்சம் வேகணும் திரும்ப உள்ள விட்டுருக்கேன் ஃபர்ஸ்ட் ஒன்னு போட்டு எடுத்தோம் அது கரெக்டா வந்துருச்சு அதனால இப்ப நாலா போட்டிருக்கோம் இதுவும் பேட்சா இருக்கிறதும் வெடியாம கரெக்டா தான் பொறிஞ்சிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் கலர் வந்த அப்புறம் எடுக்கிறேன் இந்த தடவை கலர் காட்டுறேன் இப்ப இந்த நாலும் கலர் வந்துருச்சு இப்ப இதையும் எடுத்துடுறேன் இதுவும் எண்ணெய் பிடிக்காம வந்திருக்கான்னு பாக்கலாம் பாருங்க நிறுத்தினா இந்த அளவுக்கு கலர் வந்துருச்சு எண்ணெயும் சீக்கிரமா விட்டுருது பாருங்க சோ நம்ம போட்ட எள்ளு தேங்காய் எல்லாம் வேலை செய்யுது கொப்பரை எல்லாம் வேலை செய்யுது சோ இப்ப ஃபுல்லா எண்ணெய் விட்டத நம்ம போன தடவை தித்திப்பு சீடைக்கு மெட்டல் சவுண்ட் செக் பண்ணோம் இல்லைங்களா அதே மாதிரி போட்டா டங்குன்னு ஒரு சவுண்ட் கேட்கணும் பர்ஃபெக்ட் எடுக்க போறேன் நமக்கு கலர் ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி தெரியும் ஆனா அரிசி பொருள் எந்த முறுக்கு சீடை இது எல்லாமே எடுக்கும் போது ஒரு கலர் இருக்கும் அதுலயே கொஞ்சம் சூடு இருக்கும் இல்லைங்களா அதை நம்ம போட்டதுக்கு அப்புறமா கலர் தானாவே இன்னும் கொஞ்சம் கூடிடும் சோ இந்த ஸ்டேஜ்ல எடுத்தா போதும் இது வந்து இன்னொரு சின்ன டிப்பு இப்ப எண்ணெய்க்குள்ள போடுறதுக்கு சில பேருக்கு பயம் வரும் ஐயோ கையில பட்டுருமா எகுருமா அப்படின்னு அதுவும் நம்ம இப்ப 10-15 சேர்த்து ஒரு லாட்டா போடும்போது அந்த பயம் இல்லாம போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டியில போட்டுட்டு எண்ணெய்க்குள்ள மெதுவா விட்டு கொஞ்சமா டில்ட் பண்ணிட்டா பயமே இல்லாம தைரியமா சேர்த்து போடலாம்